வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள் இயற்றிய ஒற்றுமையே உயர்நிலை என்கிற சிறந்த ஒரு கவிதை. இந்த கவிதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க இன்றைய அந்த சிறந்த வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஜாதி, மதம், இனம், மொழி என்ற பாகுபாட்டோடு நம்ம வாழக்கூடாது. அப்படின்றா தான் வந்து நாடும் மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்படின்றதுக்காக ஒற்றுமையை வலியுறுத்தி கவிமணி அவர்கள் இந்த கவிதையை ஏற்றியிருக்கார். கவிதையை பாருங்கள். ஒற்றுமையாக உடைத்திடுவோம், நாட்டில் உற்ற துணையாய் வாழ்ந்திடுவோம். வெற்றுரை பேசி திரிய வேண்டாம், இன்னும் வீணாய் புராணம் விரிக்க வேண்டாம். இந்த கவிதையோட பொருள் பாருங்கள், ஒற்றுமையாக நாம் எல்லாம் உழைத்திட வேண்டும். அதாவது உழைக்கக்கூடிய அந்த உழைப்பு தான் ஒரு நாட்டை முன்னேற்றும். அப்போது எல்லாரும் சேர்ந்து உழைக்கும் போது நாடு முன்னேறும். நாட்டில் உற்ற துணையாக நாம் வாழ்ந்திட வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக வாழணும். நீ தனி நான் தனின்னு வாழக்கூடாது. அதே மாதிரி பிரிவினை பேசி திரியக்கூடாது. வெறுமனே வந்து நாட்டுக்கு உதவாத பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். சரிங்களா? அதனால் ஒரு புராண கதையை பேசிட்டு தெரியாதங்க. உங்களுடைய உயர்ந்தது எங்களது தாழ்ந்தது, எங்களது உயர்ந்தது உங்களது தாழ்ந்தது, இதெல்லாம் வேணாமே. இந்த மாதிரி வீணான வார்த்தைகளை விட்டு விடுங்கள் என்கிறார். அடுத்து பாருங்கள். கூடி விருந்துண்ண வேண்டவில்லை, பெண்ணை கொண்டு கொடுக்கவும் வேண்டவில்லை. நாடு எவரோடும் நட்பினராய், தேச நன்மை குழைப்பதில் நஷ்டம் உண்டோ என்கிறார். நாங்கள் ஒன்று வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா உக்காந்து சாப்பிட்லான்னு கூப்பிடல. என்னோடய பெண்ணை கட்டிங்கன்னு சொல்ல, உங்கள் பெண்ணை கொடுங்க நான் கட்டிக்கிறேன்னு சொல்ல, பெண் கொடுத்து பெண் வாங்குகிற அந்த இதெல்லாம் நான் பேசலை. எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக வாழலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நாடு எவரோடும் நட்பினராய், தேச நன்மை கொடுப்பதில் நஷ்டம் உண்டும். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நாட்டை நல்ல பாதைக்கு கொண்டு செல்ல உழைக்கிறதுல ஏதாவது நஷ்டம் இருக்கா? எதுவும் இல்லையே. அதனால் நாட்டின் நன்மைக்காக ஒன்று சேர்வோம் என்று பாடுகிறார். அடுத்து பாருங்கள். கீரியும் பாம்புமாய் சண்டையிட்டு, சாதி கீழென்றும் மேலென்றும் நாட்டில் விட்டு, பாரத தாய் பெற்ற மக்கள் என்று நிதம் பல்லவி பாடிய பயன் எதுவோ என்று பாடுகிறார். கீரி பாவம் மாதிரி சண்டை போட வேண்டியது, கேல் ஜாதி மேல் ஜாதின்ட்டு பிரிக்க வேண்டியது நாட்டை. அதுக்கு பிறகு நாம் எல்லாம் பாரத தாய் பெற்ற மக்கள்னு பாட்டு பாடி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அதாவது அதுவும் பல்லவின்றார். பல்லவின்றது திரும்ப திரும்ப ஒரு பாட்டில் பாடுறது. அந்த மாதிரி திரும்ப திரும்ப நாம் எல்லாம் வந்து இந்த நாட்டுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல ஒரு அர்த்தமே கிடையாது. உண்மையான அந்த பாடலுக்கு நாம் பொருள்படும்படியாக வாழணும்னா சண்டை போடக்கூடாது, ஜாதி சண்டை அறவே கூடாது என்று பாடுகிறார். அடுத்து பாருங்கள். வேலன் முகத்தில் உதித்தோரே இங்கு மேலெழுந்த குலத்தினராம், பாதமதில் வந்த பாவியரே என்றும் பாரில் இழந்த அடிமைகளாம் அப்படின்றார். அதாவது மேலே உதித்தவன் வந்து மேல் குலத்தவன், கீழே உதித்தவன் வந்து கீழ் குலத்தவன், இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறது அடிமைத்தனம். அதனால் வேலனுடைய முகத்தில் உதித்தவர்கள்லாம் மேல் குலத்தவர் என்றும், அவனுடைய கால் பாதத்தில் உதித்தவர்கள்லாம் பாவியன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து நம்மை அடிமைப்படுத்த நினைத்தவர்கள் கொண்டு வந்த ஆயுதங்கள். எல்லாருடைய பிறப்பும் எப்படி நிகழுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அதனால் மேலே பிறந்தான் கீழே பிறந்தான் அப்படிலாம் வந்து பேசி தெரியாதீங்க. அது தவறான வார்த்தை. அந்த வார்த்தைகளை விட்டு விடுங்கள் என்று பாடுகிறார். அடுத்த பாடல் பாருங்கள். வாயில் விடமுண்டு பாம்பினுக்கு, கொட்டும் வாளில் விடமுண்டு தேலினுக்கு, தாய் சிறந்த பிரம்மனுக்கும் இரு தாளில் விடமுண்டோ சாற்றுவிரே என்று பாடுகிறார். அதாவது வாயில் விடமுண்டு பாம்பினுக்கு, பாம்புக்கு பார்த்திங்கன்னா வாயில் விஷம் இருக்குது, அதே மாதிரி தேளுக்கும் வந்து அதனுடைய வாலில் விஷம் இருக்குது. அதனால் பாம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் அது முன்னாடி வாயில் வந்து விஷம் இருக்குது அப்படின்றதுனால அது விஷம், இல்லை தேள் வந்து வாலில் தான் இருக்குது அதனால் அது விஷம் கிடையாது அப்படின்லாம் கிடையாது. ரெண்டுமே விஷம்தான். சரிங்களா? அதனால் அந்த வேறுபாடெலாம் கிடையாது. ரெண்டுமே வந்து ஒரு உயிரை கொல்லக்கூடியதான். அதனால் முன்ன பெண்ணுன்ற இதெல்லாம் வந்து சொல்லாதீங்க. மேல் கீழ் என்ற வேறுபாடெல்லாம் வேண்டாம். தாய் சிறந்த பிரம்மனுக்கும் இரு தாளில் விடமுண்டோ என்று பாடுகிறார். நம்மளை படித்த பிரம்மனுக்கு நம்மளை கொல்லணுன்ற எண்ணம் இருக்குமா? அவனும் இந்த மாதிரி வந்து வேறுபாடெல்லாம் பார்க்கக்கூடியவனாக இருந்திருப்பானா? அப்படி பார்த்துருந்தா நம்மளெல்லாம் இந்த மாதிரி படைச்சிருப்பானா? அதெல்லாம் வந்து தவறானது. இந்த மாதிரிலாம் வந்து சொல்லாதீங்க அப்படின்றதான் மறைவுமாக அதில் சொல்கிறார். அடுத்த பாடல் பாருங்கள். உச்சி மரத்திற் சுவைமிக்க சுவைகனியும், தூரில்
ஓடி பறந்தெழும் வேறதனின் நச்சுக்கணியும் பழுத்த பலாமரம் நாளிலத்தெங்கும் கண்டதுண்டோ என்று பாடுகிறார். மேற்சொன்ன அதே தான் வந்து இன்னும் வெவ்வேறு விதமாக வந்து சொல்ல முயற்சி பண்ணுறார். அதாவது ஒரு பலாமரம் இருக்குது, அந்த பலாமரத்தில் உச்சியில் இருக்கக்கூடிய கனி சுவையான கனி என்றும் அதே வேரில் இருக்கக்கூடிய அந்த பலாக்கனியானது நஞ்சு மிக்கது அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? உச்சிக்கிளையில் நல்ல கனி இருக்குது, வேரில் இருக்கக்கூடிய வேர் பலா என்பது அதில் விஷம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இல்லை வேறு எங்கேயாவது நாட்டில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அது மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் கொய்யாப்பழமாக இருந்தாலும் சரி, ஆரஞ்சு, சாத்துக்குடி, நீங்கள் சாப்பிட்ற எந்த கனியாக இருந்தாலும் சரி, மரத்தில் உச்சியில் என்ன இருக்கோ அதுதான் வந்து கீழவும் இருக்கும். சரிங்களா? அதனால் மேல் கீழ் என்பதெல்லாம் வந்து இந்த வேறுபாடெல்லாம் மனிதன் கொண்டு வந்தது, கற்பனையாக கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்று எல்லாம் வந்து யாரையும் பாகுபடுத்த வேண்டாம் என்பதை தான் வந்து ரொம்ப பணிவோடு ரொம்ப அழகாக இந்த பாடலை சொல்லியிருக்கார். அடுத்ததாக அவை பிராட்டியை நினைவில் கொண்டு ஒரு பாடலை எழுதுகிறாரு. சாதி இரண்டல்லால் வேறுள்ளதோ அவை தாயின் உறையும் மறந்தீரோ, ஆதி இறைவன் வகுத்ததுவோ மக்கள் ஆக்கிய கற்பனை தான் இதுவோ என்று பாடுகிறார். அதாவது சாதி இருக்கா அப்படின்னா இருக்குது, எத்தனை விதமாக இருக்குன்னா ரெண்டு விதமாக இருக்குது அப்படின்ட்டு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அந்த ஔவையார் கூட என்ன சொன்னாங்க, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. அதனால் வறுமையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீதி நெறி தவறாமல் உதவி செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களை மேலோர் என்றும், நீதி நெறி தவறி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இல்லாதவர்களை இடிகுலத்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சாதி இரண்டு இருக்குது, ஒன்று மற்றவர்களுக்கு நீதி நெறிப்படி உதவி செய்யக்கூடிய ஜாதி, இன்னொன்று உதவி செய்யாத ஜாதி. எப்படின்னா பிரிச்சுக்கலாம், மற்ற ஜாதிகள்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை மறந்துட்டிங்களா அப்படின்ட்டு கவிமணி நினைவூட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் ஆதி இறைவன் வகுத்ததுவோ, இது ஏற்கனவே வகுக்கப்பட்டதா, ஆதி காலத்திலே இறைவன் இந்த உலகத்தை உருவாக்கியவன் இப்படி தான் படைச்சிருப்பானா, இல்லை மக்கள் ஆக்கிய கற்பனை தான் இதுவோ என்கிறார். ஒருவேளை மக்கள் கற்பனையாக உருவாக்கி இருப்பார்களோ என்று கேட்கிறார். ஆனால் உண்மையாக அவர் என்ன சொல்ல வர்றாரு, இது மக்களுடைய கற்பனை, ஆதியில் இறைவன் உருவாக்கியதில் ஜாதி இல்லை, பாதியில் மனிதன் உருவாக்கி கொண்டது தான் ஜாதி என்பதை தான் மறைமுகமாக இந்த பாட்டில் அவர் சொல்லியிருக்கார். அடுத்து பாடுறார் பாருங்க, நாயனார் வந்த திருக்குளத்தை உயர் நந்தனார் வந்த பெருங்குளத்தை தீய குளமென தள்ளுவரையில் அது தெய்வம் பொறுக்கும் செய்யலாமோ என்று பாடுகிறார். அதாவது தெய்வத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொண்ட நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வாழ்ந்த காலகட்டத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதே போல் நந்தனார் பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் வந்து உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க, தாழ்ந்த குலத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க. அப்படி உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வந்து இறைவன் அருள் பெற்றவர்கள் அப்படின்னும், தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர்களும் நீங்கள் சொல்லக்கூடியவங்க இறைவன் அருள் பெறாதவர்கள்ட்டு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்படி எதுவும் இல்லையே. புராணங்களை படித்து பாருங்கள், இதிகாசங்களை படித்து பாருங்கள், தாழ்ந்த குலத்தவர் நீங்கள் சொன்ன அவர்களுக்கும் கூட இறைவன் அருள் கொடுத்துருக்கிறான். நம்ம கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை நினைத்து பாருங்கள், அதில் ஒரு சாதாரண குலத்தை சார்ந்தவன், வேடர் குலத்தை சார்ந்தவனாக இருக்கக்கூடியவனுக்கு இறைவன் மிக பெரும் பேர் அருளை கொடுக்கிறார். அதனால் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதெல்லாம் மனிதருடைய கற்பனை தான், இறைவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்றத சொல்கிறேன். அடுத்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடலை கொடுக்குறார் பாருங்கள். வேதியராலே மழை வருமேல் வயல் வேலை செய்யாது விளைந்திடுமோ, வாதமெல்லாம் கட்டி வைத்திடுவோம் ஒத்து வாழ்வதை மேற்கொண்டே உழைத்திடுவோம் என்கிறார். இப்போது வேதியர்கள்லாம் வந்து மந்திரம் சொன்னால் உடனே மழை வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சரி, அவங்க சொல்கிற மாதிரியே வந்து ஒரு மந்திரம் சொல்கிறாங்க, மழை வந்துருச்சு. விவசாயம் பண்ணுறது யார்? ஒரு உழவன் உழவு செய்யாமலே உங்கள் வயிற்றுக்கு சாப்பாடு வந்துடுமா? வேலை செய்யாமல் உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைச்சிருமா, இல்லை காய்கறிகள் கிடைக்குமா, எப்படி வரும் உங்களுக்கு? அப்போது வெறும் மழையால் மட்டுமே நமக்கு உணவு கிடைத்து விடாது,
அந்த காலத்தெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். வெறும் தண்ணி குடித்து உயிர் வாழ்ந்த காலம்லாம் போயிடுச்சு. இன்றைக்கு உணவு இருந்தால்தான் உயிர் வாழ முடியும். அதனால் மந்திரத்தாயெல்லாம் அங்கே மாங்காய் விளையாது, உழைக்கணும். அதனால் அந்த பேச்செல்லாம் வாதத்தெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு, உயர்ந்தவன் தாழ்வன் தாழ்ந்தவன் என்கிற, இவன் இதைத்தான் செய்யணும், இவன் இதை வந்து செய்யக்கூடாது என்கிற அந்த தலைகளெல்லாம் அறுத்தெறிந்து விட்டு, அதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன பண்ணுங்கள், ஒன்றாக வாருங்கள், கூடி வாழ்வோம், ஒத்து வேலை செய்வோம், ஒன்றாக உழைப்போம், நாமும் உயர்வோம், நாட்டையும் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக ரொம்ப அழகான ஒரு இன்னொரு கவிதையை சொல்கிறார். வீட்டுக்குள் சண்டைகள் போடுவதேன், கூரை வெந்து விழுவதும் கண்டிலரோ, நாட்டுக்கு நன்மையை நாடுபவர் இந்த நாடகம் ஆடல் நகை பலவோ என்று பாடுகிறார். அதாவது நாட்டுக்காக உழைக்கிறேன், நாட்டுக்காக நன்மை செய்கிறேன்னு சொல்லக்கூடிய சில பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே சண்டை போடுறாங்க, வீட்டுக்காக சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த வீட்டு கூரையை கூட வெந்து விழக்கூடியது, நெருப்பு பட்டால் பொசுங்கி போகக்கூடியது, அது மிக உயர்ந்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட இதுக்காக என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் நாட்டுக்கு நன்மை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி கேட்குறது, எப்படி இருக்குன்னா வேடிக்கையாக இருக்குது, பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஏன்னா உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று செய்கிறது, உள்ளே வந்து என்ன பண்ணும், தன்னலமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வெளியே பொதுநலம் மிக்க மனிதர்களாக காட்டிக்கிறாங்க. இதை பார்த்தா எனக்கு சிரிப்பு. அடுத்து பாருங்கள், மானமே வாழ்வின் உயிர் நிலையாம், அதை மாசுரச் செய்தல் கொடுங்கொலையாம், ஈன சாதி எனும் பேச்சினை போல் நெஞ்சை ஈந்திடும் வாழொன்று வேறுள்ளதோ என்று பாடுகிறார். அதாவது இந்த நெஞ்சை பிளக்கக்கூடிய வாழ் போன்றது எது தெரியுமா, சாதி என்று சொல்லக்கூடியதுதான் அது, ஈனச்சாதி என்று பாடுகிறார். மானம்தான் வாழ்வின் உயிர்நிலை, மானத்தோடு வாழ்வதற்கு பாடுபடுங்கள், ஜாதியோடு அல்ல. அதனால் வாழ்வை மாசில்லாமல் வாழ பழகி கொள்ளுங்கள். மானமே வாழ்வின் உயிர்நிலை என்பதை புரிந்து கொண்டு அதை மாசுரச் செய்யக்கூடிய அந்த பெரும் கொலையை செய்ய வேண்டாம் என்று பாடுகிறார். அப்போ மனசை மாசுடையதாக மாற்றுவது எது என்றால் ஈனச்சாதி. சாதி எப்போ உங்கள் மனசுக்குள்ளே வருதோ அப்போ உங்களுடைய மனசு மாசுபடுகிறது. அப்படி மாசுபட்ட மனசு என்பது மானம் மிக்கதாக இருக்காது அப்படின்றத சொல்கிறார். அடுத்து பாருங்கள், மண்ணுயிர்க்காக முயல்பவரே இந்த மாநில தோங்கும் குலத்தினராம், தன்னுயிர் போற்றி திரிபவரே என்றும் தாழ்ந்த குலத்தில் பிறந்தோர் அம்மா என்று பாடுகிறார். கடைசியில் இவர் வந்து ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறார். ஔவையார் போல இவரும் ரெண்டு ஜாதியை சொல்கிறார். மண்ணுயிர்க்காக முயல்பவரே இந்த மாநில தோங்கும் குலத்தினராம், இந்த உலகம் நல்லா இருக்கணும்ன்ட்டு யாரெல்லாம் வந்து முயற்சி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் உயர்குலத்தை சார்ந்தவர்கள். தன்னுயிர் போற்றி திரும்பவரே என்றும் தாழ்ந்த குலத்தில் பிறந்தோர் சுயநலம் மிக்கவர்கள், தான் வீடு தன் பெண்டு தன் குடும்பம் நல்லா இருந்தால் போதுன்னு நினைக்கக்கூடியவங்க தாழ்ந்த குலத்தவர். அதனால் நாட்டுக்காக வேலை செய்யக்கூடிய பொதுநலத்தை உடையவர்கள் மேலோர் தானுண்டு தன் குடும்பம் உண்டு அது மட்டும் நல்லா இருந்தால் போதும், நாடு எக்கேடு கெட்டால் என்ன நினைக்கக்கூடியவங்க தாழ்ந்த குலத்தவர் என்று சொல்லி முடிக்கிறார். ஒற்றுமையை பற்றி நாம் பார்த்த இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் வர எல்லா வீடியோக்களும் பார்த்து கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு தேவையானது பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போய்ட்டு உங்களுடைய விருப்பப்படியான வீடியோக்களை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம்.